அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நிலவிவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று அரசியல் சாசன அமர்வின் முன்பு வந்திருந்தது. இந்த சூழ்நிலை அயோத்தி வழக்கில் சமரச குழுவிற்கான அவகாசம் ஆகஸ்ட் 15 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுசித்ரா நம்முடன் இணைகிறார். சுசித்ரா, உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன அமர்வு இந்த அயோத்தி வழக்கில் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்லலாம் நீங்க? அயோத்தியா வழக்கினுடைய அந்த நில பிரச்சனையினுடைய பேச்சுவார்த்தை குழுவானது ஒரு இடைக்கால அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. இன்று அதன் மீதான விசாரணை ரஞ்சன் கோகோய் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அமர்வின் முன்பாக, அதாவது அரசியல் சாசன அமர்வு முன்பாக விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குறிப்பாக தற்பொழுது அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி கலிஃபுல்லா, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மற்றும் மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் பஞ்சு ஆகிய 3 பேர் அடங்கிய இந்த பேச்சுவார்த்தை குழுவினால் அயோத்தியா வழக்கினுடைய அந்த நில பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இருக்கிறது என்ற குழுவினுடைய அறிக்கையை உச்சநீதிமன்றம் தற்பொழுது ஏற்றுக்கொண்டுள்ளது. 13,500 பக்கங்கள் கொண்ட அந்த இடைக்கால அறிக்கையை நேற்று அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடர்வதற்கான ஒரு கால அவகாசத்தை உச்சநீதிமன்றமானது நீட்டித்திருக்கிறது. வரும் ஆகஸ்ட் 15 வரை இந்த பேச்சுவார்த்தை குழுவானது தங்களுடைய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தும் எனவும், ஆகஸ்ட் 15 மீண்டும் ஒரு இறுதி அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்வார்கள் என்ற ஒரு அறிவிப்பை உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. இந்த குழுவினை பொறுத்த அளவில் அதாவது சர்ச்சைக்குரிய அந்த 2.1 ஹெக்டேர் நிலம் வந்து யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது குறித்த ஒரு பேச்சுவார்த்தையை தான் இந்த குழுவானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த குழுவினுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் அதாவது அயோத்தியாவில் உள்ள அந்த சர்ச்சைக்குரிய நிலப்பகுதியில் யாருக்கு சொந்தம் என்பது குறித்த ஒரு இறுதி முடிவை உச்சநீதிமன்றம் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். தற்பொழுது வரையிலும் இந்த பேச்சுவார்த்தை குழுவிற்கான கால அவகாசமானது பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து ஆகஸ்ட் 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விஷ்ணு, அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நில விவகாரம் தொடர்பாக வழக்கு உச்சநீதிமன்ற அரசியல் சாசனம் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த சூழலில் 3 கொண்ட இப்ராஹிம் கலிஃபுல்லா தலைமையில் 3 கொண்ட குழு நடத்திய அந்த பேச்சுவார்த்தை மற்றும் சமரச தீர்வுகான முயற்சிக்கு ஆகஸ்ட் 15 வரை கால அவகாசம் வழங்கி நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்டோம். நன்றி சுசித்ரா.